கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த ரவுடிகள் மீண்டும் போலீசார் தங்களை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் சிறைவாசலில் இருந்து தப்பி சென்ற சம்பவம் சேலத்தில் அரங்கேறியுள்ளது. பிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான செல்லத்துறை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 10-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் விக்னேஷ், சுரேஷ், பாலமுருகன், சின்னவர், சாரதி ஆகிய 5 பேரும் ஜாமீன் கோரி விண்ணப்பித்த நிலையில் அவர்களுக்கு அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. இதையடுத்து 5 பேரும் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சிறை முன்பு போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். சிறையில் இருந்து வெளியே வரும்போது 5 பேரையும் காவல்துறையினர் வேறு ஒரு வழக்கில் மீண்டும் கைது செய்யப்போவதாக தகவல் பரவியது. இதனால் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சேலம் மத்திய சிறை முன்பு குவிந்தனர். சிறைக்குள் இருந்து வெளியே வந்த 5 பேரும் காவல்துறையினரை கண்டு தயங்கி சிறையின் உள்ளேயே நின்றனர். அப்போது சிறை காவலர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். ஆவேசமாக வெளியே வந்த அவர்களை அவர்களது உறவினர்கள் சூழ்ந்து கொண்டு கூச்சலிட்டனர். பின்னர் திடீரென அவர்கள் ஆட்டோவிலும் இருசக்கர வாகனத்திலும் ஏறி கண்ணி வைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சிறையில் இருந்து வெளியே வந்த 5 பேரும் சிறைவாசலில் காவல்துறையினருக்கு பயந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.